இப்போ வந்து சீரியலுங்கிறது எல்லாமே பெண்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சதி பண்ணுறது, மாமியாருக்கு மருமகள் சதி பண்ணுறது, கொலை சதிகளாக அடை பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த மாதிரி எல்லா விதமான மோசமான விஷயங்களும் சீரியல்ல காட்டுறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா சார்? இதுக்கு சில பேக்ரவுண்ட்லாம் இருக்கு சார். ஏதாவது இது இதை வந்து தப்புன்னு ரெண்டு வார்த்தையில் இதை சொல்லி முடிக்க முடியாது. என்னோட அந்த டிப்ரெஷன்லேருந்தும் துக்கத்துலேருந்தும் வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக சினிமா ஃபீல்டு தான் காரணம். இப்போ வந்து ஒரு சீரியல் எடுக்கிறா அப்படின்னா ஒரு லொக்கேஷன் அவன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல, ஒரு மேக்கப் மேன் ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய போகிறதில்ல, ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்து செய்ய மாட்டான், டைரக்டர் ஃப்ரீயாக வந்து செய்ய மாட்டான், ஆக்டர் நாங்கள் ஃப்ரீயாக போய் செய்ய மாட்டோம். இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எவ்ரி திங் ஹேஸ் டு பி பெய்டு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. சஹானாவை தொடர்ந்து மகாலட்சுமி? இல்லை இல்லை, சஹானாவை தொடர்ந்து அரசி. ஏன்னா எனக்கு வந்து மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர் கையாலேயே எனக்கு சிறந்த குணச்சித்திர நடிகை அரசு விருது கிடைச்சது. அரசியல அரசியல அந்த விருது கிடைச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனது கேபி சார்ட்டு தான். ஏன் அப்ப நான் அந்த ஒரு வார்த்தை சொன்னேன்ல, சஹானால போட்ட விதை அரசியல பயிராச்சுன்னு இந்த வார்த்தையை சார் சொன்னது ரொம்ப பெருமையா இருந்தது அவருக்கு. நான் சொன்னேன், சார் நேராக வள்ளுவர் கோட்டத்துலேருந்து நான் இங்கே தான் வரேன் சார். ரொம்ப பிளெஸ் பண்ணார். அதில் எனக்கு அந்த விதத்தில் நான் ஐவ் ஆல்வேஸ் பீன் வெரி குரு லக்கி. எனக்கு கிடைச்ச குரு எல்லாமே அதை நான் ரொம்ப ஒரு ஒரு நன்றியோடையும் ஒரு பெருமையுடனும் நான் அடக்கத்துடனும் சொல்லிப்பேன். வள்ளின்ற சீரியல்ல மகாலட்சுமியில மகாலட்சுமியில அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அதுல வந்து டெல்லிகுமார் சாரோட பேரவர். ஐயோ, அவர் அனதர் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், ஒண்டர்ஃபுல் ஆக்டர். எவ்வளோ கத்துண்டேன் அவர்கிட்ட. என்னப்பா நீ கர்நாடிக் மியூசிக்கில் வந்து அங்கே உள்ள ஃபேன்ஸ் அது ஒரு மாதிரி. நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி சீரியலில் வந்ததுக்கப்புறம் இந்த சீரியல் ஃபேன்ஸ் குடும்பத் தலைவர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டாங்க ஒரு கட்டத்தில் இல்லையா? திரும்ப ஒரு வேற ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்கு வந்துருக்கு இல்லையா? அதில் என்னாச்சு, ஒரு ஒரு பியூட்டி, நான் இந்த சினிமா ஐ மீன் இந்த சீரியல் இதுக்கு போனது வந்து யாருமே அதை தப்பாக நினைக்கல, ஆர் அதை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணலை. ஏன்னா அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் தியாகராஜ ஆராதனை திருவியாரில் அத்தனை அந்த ஃபேன்ஸ் அவா அங்கே அங்கே ஒரே கையெழுத்து போடுறது என்ன ஆட்டோகிராஃப்னு இருக்கும் இல்லையா, அத்தர் பேருமே கர்நாடக சங்கீத ரசிகர்கள் தான். அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஆமோதனை பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணா. இதில் மெயினாக நான் சொன்ன வந்த பாயிண்ட் என்னென்னா, எனக்கு சஹானா தான் என்னோடய தெரப்பியாக இருந்தது. கேபி சாருக்கு நான் அப்படி ஒரு எங்கள் அப்பா போன ஒரு துக்கத்துலேயும் டிப்ரெஷன்லையும் இருக்கேன்னு அவருக்கு தெரியாது. தனபாலன்னு ஒரு கேரக்டர், இந்த சிந்து கேரக்டரை சிந்து இந்துன்னு பேர் மாற்றி போவேன். அவளை லவ் பண்ணுற கேரக்டராக ஒருத்தர் வருவார், அதுதான் பிரகாஷ்ராஜ். அந்த தனபாலன் அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு இன்னும் இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷ்னல் லைஃப். அண்ட் அது ஒரு ஒரு அவர் ஒரு போயட் தத்துவ ஜானி அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஹீ ஃபால்ஸ் இன் லவ் வித் திஸ் லேடி. அவருக்கு எழுதின டைலாக் எல்லாமே அனுராதாக்கு தெரப்பியாக இருந்தது. இதுதான் சொல்றது வந்து தெய்வாதீனமா எனக்கு இது வந்ததுன்னு. ஏன்னா அவரு கேபி சாருக்கு தெரியாது நான் அப்படி ஒரு துக்கத்துல இருக்கேன்னு, எனக்கு தெரியாது அப்படி டயலாக்ஸ் எழுதி அதுலேருந்து என் துக்கத்துலேருந்து நான் வெளியில வருவேன்னு சொல்லி.
ஸோ எனக்கு என்னோட அந்த டிப்ரெஷன்லேருந்து துக்கத்துலேருந்து வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக சினிமா ஃபீல்டு தான் காரணம். அப்படி அமைஞ்சது அவ்வளோதான். ஏன்னா என்ன திருப்பி என்னை சங்கீதத்துக்கு கொண்டு போய் கொடுத்தது பாருங்க. ஸோ என்னைக்குமே நான் அதுக்கு நன்றியாக இருப்பேன். இப்போ சீரியலை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கண்டியமான ரோலில் அந்த லட்சியங்க தொடர்ந்து அதேமாரி தான் உங்களுக்கு அமையுது. நீங்கள் ஒரு கண்டிஷனாகவே வச்சுருக்கீங்க. பொதுவாக சீரியலை பற்றி பேசலாமா கொஞ்சம்? ஷியோர். இன்னைக்கு சீரியல் எல்லாமே பெண்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சதி பண்ணுறது, மாமியாருக்கு மருமகள் சதி பண்ணுறது, என்ன கொலை சதிகளாக அதை பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த மாதிரி சதி, அதுக்கப்புறம் முறைகேடான உறவு, இந்த மாதிரி எல்லா விதமான மோசமான விஷயங்களும் சீரியலில் காட்டுறாங்க. இதை வந்து குடும்ப தலைவிகள் நிறைய பேர் வந்து அது மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சு பார்க்குறாங்க, அவங்கள ஒரு போதையில் கொண்டு விட்டுட்டாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா சார்? இதுக்கு சில பேக்ரவுண்ட்லாம் இருக்குது சார். ஏதாவது இதை வந்து டப்புன்னு ரெண்டு வார்த்தையில் இதை சொல்லி முடிக்க முடியாது. இதுக்கு சில பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது ரைட்டர்ஸை கேட்டால் அவங்க வந்து ப்ரூஃபோடு சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் எதிர் வீட்டில் இப்படி இருந்துச்சு. ஆனால் அவங்க பொய் சொல்லலை, உண்மையைத்தான் சொல்கிறாங்க. அதை நடந்ததை அப்படியே கொடுக்காம அதுக்கு கை காலுன்னு வைக்காதாவது நாங்கள் சின்னதாக ஒரு முடி, ஒரு ஒரு அரைக்கண்ணு, ஒரு கால் காது, ஒரு அரை மூக்கு அப்படின்னு வச்சு நாங்கள் இது பண்ணுறோம். அண்டு நாடகம், இந்த இயல் இசை நாடகம்னு வரும்போது இயலில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து படிக்கிறது ஒவ்வொருத்தரோட, இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்கள் மனக்கண்ணில் ஒரு 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 ஃபில்ம் தெரியும், அந்த கதை. அதே ஃபில்ம் என்னோட மனக்கண்ணில் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. மீனிங் ஒன்றா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியும்னா எனக்கு வந்து க்ரீன் கலரில் தெரியலாம். ஓகே, இசை அதை விட சட்டில் ரொம்ப, அதாவது மியூசிக் இஸ் த ஃபைனஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு கலை, சங்கீத கலை. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கணும், அதுதான் நாடக கலை. அதுலேயும் சூக்ஷ்மம் இருக்கு, ஆனால் அந்த மிகைப்படுத்துதல்னு ஒன்று, அதோட தர்மமே அது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்கிறோமே, தர்மம்னு சொல்கிறோமே, அதில் வந்து நாடக கலையில் யூ ஆர் அலவுட், அந்த லைசன்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, போயட்டிக் லைசன்ஸ் மாதிரி யூ ஆர் அலவுட் டு அதை எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த எக்ஸாஜரேஷன்ன்ற ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட ரேஷியும் வேறுபடும். இப்போ வந்து ஒரு சீரியல் எடுக்கிறா அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு சேனல் கிட்ட கேட்கும்போது அவ இதை தர்மமாகவும் பார்க்குறா, அட் த சேம் டைம் ஒரு லொக்கேஷனை அவன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல, ஒரு மேக்கப் மேன் ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய போகிறதில்ல, ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்து செய்ய மாட்டான், டைரக்டர் ஃப்ரீயாக வந்து செய்ய மாட்டான், ஆக்டர் நாங்கள் ஃப்ரீயாக போய் செய்ய மாட்டோம், எங்களை கூட்டிகிட்டு போகிற காரு ஃப்ரீயாக வராது, அந்த காருக்கு பெட்ரோல் ஃப்ரீ கிடையாது, இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எவ்ரி திங் ஹேஸ் டு பி பெய்டு. அப்போது காசு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அங்கே பிஸ்னஸ்ன்ற ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள அது போயிடுறது. அதில் போயிடும்போது என்ன ஆயிடுது, இட் இஸ் ஓப்பன், ஒவ்வொரு சேனலும் ஒரு ஒரு பர்சனல் டெசிஷன் எடுக்குது. பர்சனல் டெசிஷன் எடுத்தாலும் அங்கே எங்கே உங்களுக்கு ஆட்ஸ் கிடைக்கிதோ, எவ்வளோ ஆட்ஸ் கிடைக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க ஒவ்வொருத்தரும், எனக்கு 10,000 வேணும் கேட்குறான், எனக்கு இவன் 15,000 வேணும் கேட்குறான், எனக்கு அவன் 100,000 வேணும் கேட்குறான், ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்குறான். இவன் எல்லாரையும் ஒருங்கிணிச்சு எல்லாரையும் ஏதோ ஒரு இதில் நெகோஷியேட் பண்ணி ஒரு மிடில் பாத்து கொண்டு வந்து ஒரு விஷயத்தை நடத்துறதுன்னு வரும்போது யம பிரயத்தனம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சேனல்ஸில் வந்து இந்த அப்படின்னு அழறது இருக்குது தெரியுமா, அப்படிலாம் கூடாது. அப்புறம் அந்த இது தலையில் அடிச்சுட்டு அழறது, அப்புறமா அந்த 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 டெட் பாடி அதெல்லாத்தையும் அப்படியே, அதாவது சடங்குகள்லாம் அப்படியே ஓப்பனாக காட்டுறது,
அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில சேனல்ஸ் சொல்லியிருக்கா அந்த இது. ஸோ எத்தனையோ கன்சிடரேஷன்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்புறமா ரொம்ப வந்து தவறான ட்ரெஸ்ஸிங் இல்லை சீன்ஸ் அதெல்லாமும் போடக்கூடாதுன்னு வரும்போது வீட்டில் நடக்கிற அதே சண்டை தான் அங்கேயும் காட்டுறான்னு வரும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தலைன்னா பார்க்க வரவங்க பார்க்க விரும்புறது இல்லையோ என்னமோ விரும்புறது இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து தெரியுது எதை விரும்புகிறாங்க ஜனங்கன்னு. ஸோ இது ரெண்டு தரப்போட பொறுப்பும் இருக்கு சார். விளம்பரம் வருதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒன்றும் தார்மீக கடமை கிடையாது. இல்லை சார், தார்மீக கடமை இருக்கு, தார்மீக கடமை ஜனங்களுக்கும் இருக்குன்னு சொல்றேன். இப்படி நீங்க போட்டீங்க, ஏன்னா அவங்கள சேனலை பொறுத்தவரைக்கும் அவங்க உங்க பிஸ்னஸ் நடத்துறாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி மாமியாரும் மருமகளும் இந்த மாதிரி கொடுமை பண்ற மாதிரியான சீரியல் போட்டீங்கன்னா நாங்க பார்க்க மாட்டோம் சார். அன்னிட்டு நீங்க குறைச்சல அட்வர்டைஸ்மெண்ட் வர வைங்க, அப்புறம் பாருங்க சேனல் என்ன பண்றாங்கன்னு. அவங்களுக்கு ஒன்றும் ஆசையா இல்லை இப்படி எல்லாம் காட்டுறதுக்கு. அப்புறம் அழகான கதைகள், மென்மையான கதைகள். சஹானா ஓடலையா? யூ நீட் டு ஹேவ். அது பாலசுந்தர் வேணுங்கிறீங்க? கேபி சார் வேணும்னு சொல்லல, பட் ரைட்டர்ஸ் இருக்காங்க சார். இல்ல இல்ல இருங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க. இல்ல சார், ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா கேபி சாரோட டயத்துல என்ன ஒரு கன்வீனியன்ஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு டைம் கிடைச்சது. இப்போ எப்பவுமே நீங்க கிரியேட்டிவிட்டி பண்ணும்போது சங்கீதக்காரன் மாதிரி தான், வீட்டில் நொய் 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 நொயின்னு ஒரு ஃபேமிலி லைஃப் இருந்ததுன்னா அவளால் மேடையில் வந்து பாட முடியாது சார், மேடையில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒன்று ஆட்களே இல்லாமல் இருக்கணும், இல்லை எசவா குடும்பம் இருக்கணும், இல்லைன்னா அவளால் வந்து பாட முடியாது. அப்போது அதே மாதிரி அந்த ரைட்டர்ஸ்க்கும் ஒரு சர்டன் பேசிக்ஸாக அவளுக்கு நீங்கள் அஷ்யூர் பண்ணணும். பண்ணலைன்னா அவளும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் அக்செப்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வருது. அது வரும்போது என்ன ஆகுது, கண்டிப்பாக சப்ஸ்டாண்டர்ட் சொல்ல மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க பார்க்குறாங்க. அவளும் மனுஷா தானே சார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க பார்க்குறாங்க, சில இடங்களில் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்படி அந்த காலத்துல இந்த டேப் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து நீங்க ஒரு முடிச்சு விழுந்துருதுனா நீங்க அதை இப்படி இப்படி பண்ணாலாம் சரியாகாது, அதை ஃபுல்லா எடுத்துடணும். இல்லை ஒரு இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டா எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். சரி, இதில் இப்போ சினிமாவை பொறுத்தவரணும், அதனால மாமியார் மாட்டு பொண்ணு இந்த மாதிரியான அந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் காட்டுறா பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியா, இத்தனை ப்ராப்ளத்துக்கு நடுவில் நம்ம என்னவோ பண்ணுறோம், ஏன் எத்தையோ ஒன்று பண்ண தொலைக்கலாம்யா, என்னமோ ஒன்று. சரி, இந்த மாமியார் இது கொஞ்சம், அதாவது எல்லாருக்குமே ஒரு பழக்கம் ஒன்று உண்டு, ஒரு ரோட்ல ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குதுன்னா ஒரு பத்து பேராவது அதை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா, யாருக்காவது அதை விடுப்பா விடுப்பா என்னப்பா இது, சரி சரி விடு அப்படின்னு சொல்ல தோணுதா? இல்லை அப்படி சொன்னாதான் இவங்க ரெண்டு பேரும் ஐயோ உனக்கு என்னையா வந்தது, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும். அதுதான் அரிக்குடி ராமஞ்சிங்கர் சொன்னாராம், எங்க அப்பாவோட குரு. இது சபா செக்ரட்டரி ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாளாம், கொஞ்சம் கொஞ்சம் எதுக்குப்பா சண்டை போடுற எழுதிட்டேன், இந்த பாரும் போய் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும், நீங்க இதுல ஒன்றும் தலையிடாதுங்க அப்படின்னாராம். அவர் விதவுட் லூசிங் ஸ்கூல், அவர் சரிப்பா ஐநூறு ஐநூறா பிரிச்சுக்கோங்கப்பா. அந்த அந்த சிச்சுவேஷனை ஒரு கணத்துல டிஃபியூஸ் பண்ணி விட்டுட்டார். ஸோ இது வந்து சொசைட்டியோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். ஏன்னா சினிமாக்காரங்க வந்து தரமாக அழகாலாம் கொடுக்கணும்னு அப்படி ஒரு ட்ரீம்ஸில் தான் வரா, தே டோன்ட் கம் வித்
என்ன சொல்கிறது, கேபி சாரே சொல்லுவாரே, எவனும் முழுசாக வில்லனும் கிடையாது, முழுசாக ஹீரோவும் கிடையாது, எல்லாமே சூழ்நிலை கைதிகள், விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். இது தொடர்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அதாவது இப்போ சினிமாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் சினிமான்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்த பையன்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் வித்தியாசமாக எதோ கதை கடன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய யோசிக்கிறாங்க. வழக்கமான அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை இதெல்லாம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு லெவலில் யோசிக்கிறாங்க. இப்போ வர படங்கள், நிறைய படங்கள் இப்படி பண்ணுறாங்க, அதை எவ்வளோ ஒழுங்காக பண்ணாங்கங்கிறது வேறு விஷயம். பட் நிறைய நியூ ஏஜ் சினிமாலாம் நிறைய புதுசாக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் வந்து சின்ன திரையை பொறுத்தவரைக்கும் இன்னும் மாமியார் நாத்தனார் சண்டைன்னு இன்னும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையே காமிச்சிட்டே அவங்களுக்கு ஒரு நியூ ஏஜ் சீரியல்லாம் வர வேண்டாமா? மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. பிகாஸ் இப்போ இது இந்த கேமரா இருக்குல்ல, இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோ அதைத்தான் அது செய்யுது, அந்த தர்மத்தை தான் அது செய்யுது. அந்த மாதிரி ஒரு சேனல், தே ஆர் வெயிட்டிங், ஜனங்கள் வந்து அந்த மாதிரி வேணும்னு விரும்பி கேட்டு அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா சேனல்ஸ் ஆர் ரெடி டு டூ இட். ஸோ அது மாதிரி இன்ஸ்பயர் ஆகி பண்ணலாம், கண்டிப்பாக. அண்ட் எத்தனையோ நடிகர்கள் காத்துன்னு இருக்கா அந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி இல்லை, டைம் வரல, அதுக்கு வந்துடும் சார், வந்துடும். அந்த மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன் இங்கேயும் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் சார், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. இந்த மாமியார் மருமக இதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஸ்ட்ராட்டா ஆஃப் பீப்புள் ஜனங்கள்லேயும் அது மாறிக்கிட்டு வருது. மருமகளை வந்து அரவணைச்சிட்டு போகிறது, ஏன்னா ஒரு ஹிந்தி சீரியலே வந்து சாஸ்வி பகுதி அப்படின்ட்டு, அதாவது மாமியாரும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவள் அப்படின்ற, அது ஹிந்தியில் அது சரியாக சொல்ல வரல, பட் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் அது வந்தது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அப்போ பாருங்க, பியூட்டிஃபுல் சீரியல்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். சரி, நீங்கள் குக்கரி ஷோ எல்லாம் பண்ணுறீங்கல்ல? பண்ணியிருக்கேன், குக்கரி ஷோ பண்ணுறீங்க. அஞ்சரப்பட்டின்னு ஒரு குக்கர், அஞ்சரப்பட்டி. உங்களுக்கு வந்து குக்கிங் எப்படி, நீங்கள் திடீர்னு ஸ்பெஷலிஸ்டாக? நீங்கள் அது ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, அதான் சொல்கிறேன், எல்லாமே எனக்கு அகஸ்மார்த்தாக நடக்கிறது தான். ஆக்சுவலி எனக்கு குக்கிங்கில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. எனக்கு குக்கிங் தெரியுமா தெரியாதானே, என்னை எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, ஒரு அந்த ஷோக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஆஃப் வேணும், ஸோ ஒரு செலிப்ரிட்டி வந்து குக் பண்ணாங்கன்னா ஒரு லிஃப்ட் ஆஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்தே ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சேனல் தான் சூஸ் பண்ணுவாங்க என்னென்ன டிஷ்ஷஸ்ன்னு, ஸோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸோ ஒருத்தர் இருப்பாங்க எனக்கு அதை சொல்லி கொடுக்குறதுக்கு, எனக்கு அது என்னமோ டக்குன்னு பிடிச்சிப்பேன், அது காட்ஸ் கிரேஸ். இப்போ வந்து சீரியல், இன்னொரு பக்கம் கச்சேரி, இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அது இது வேறு அது வேறு இல்லையா, உங்கள் டைமில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கு? இன்ஃபேக்ட் இதில் ஒரு சீரியலுக்கு போனால் 99 கால் ஷீட்னு போட்டு அந்த பாட்டில் வந்து 10-15 நாள் ஒரே ஐடியா. என்னோட கச்சேரி வாழ்க்கையை என்னை நடத்துறதுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறதே சினிமா ஃபீல்டு தான். அவங்க வந்து டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு. ஐம் ஆல்வேஸ் நான் இன்றைக்குமே எனக்கு அந்த நன்றி மனசில் இருக்கும். சினிமாவில் எவ்வளோ நடிச்சிருக்கீங்க, பொய் நடிச்சிருக்கீங்க? நான் சினிமான்னு சொல்கிறது வந்து நாட் ஜஸ்ட் சினிமா, சீரியலையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சேர்த்து பெரிய திரை சின்ன திரை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு வாட்டி எனக்கு டெல்லியில் ஒரு கான்சர்ட் திடீர்னு வந்தது, அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கான்சர்ட், அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, என்னால் அந்த கச்சேரி விட முடியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இந்த ப்ரொடியூசர் நான் அந்த சீன்ஸ் பண்ணியே ஆகணும். நான் சொன்னேன், சார் நான் வந்து ஐ ஃப்ளை அப் அண்ட் ஃப்ளை டவுன் அப்படின்னேன். சரி மேடம், நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம். அவங்களே என்ன பண்ணாங்க, எனக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு டெல்லிக்கு வாங்கி, அன்றைக்கி ஈவினிங் நான் கச்சேரி முடிச்சுட்டு ஒரு 11 o'clock ஃப்ளைட் ஒன்று இருந்தது, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், அதில் எனக்கு புக் பண்ணாங்க. நான் வந்து சேர்ந்தேன், நீங்கள் நம்ப மாட்டேங்க, மறுநாள் 9 o'clock ஆஜரானோம் யாருமே. அந்த ப்ரொடியூசர் மேடம் நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் சீன் தான் என்னை வச்சார். நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகிட்டு
11 மணிக்கு ரெடியாக நான் போயிருந்தேன். ஸோ என்னோட கோஆப்ரேஷன் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஃபுல் ரெடியாக இப்படி போனேன், நான் என்ன சீன் பண்ண போகிறேனோ அதுக்கு இப்படி போயிருந்தேனா. ஸோ நான் போன உடனே நேர கேமரா முன்னாடி தான் போய் நின்று ஸ்டார்டட் ஆக்டிங். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணது தான் சொல்கிறேன். நாளைக்கு கச்சேரி இருக்குன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி நான் ஷூட்டிங்க்கு டேட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட் இந்த கச்சேரியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா வழி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வழி. அதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், ஃபிட்னஸ், வாய்ஸ் ஃபிட்னஸ், மூணு ஃபிட்னஸ் வேணும் அதுக்கு. அதுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக மேனேஜ் பண்ணுவேன். நீங்க நான் பார்ப்பேன், ஷூட்டிங் ஆகிட்டு கச்சேரி இருந்தால் அந்த கச்சேரி ஓகோன்னு போகும். அது என்னன்னு தெரியல. அது அப்போ தான் எனக்கு தோணித்து, இது எல்லாமே இதோட அடித்தளம் வந்து க்ரியேட்டிவிட்டி. இதோட க்ரியேட்டிவிட்டி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ என்னமோ தெரியல, கச்சேரி ரொம்ப நல்லா போகும். அதே மாதிரி கச்சேரி முடிஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் இருந்ததுன்னா அன்றைக்கி ஷூட்டிங் எல்லாம் பர 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 பியூட்டிஃபுல்லாக போகும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது, நீங்கள் தாய்மானவருடைய விருத்தம் ஒன்று நிறைய கச்சேரியில் நீங்கள் பாடுவீங்க, கல்லா பிழையும்னு, அந்த விருத்தத்தை கொஞ்சம் பாட முடியுமா? ஆ, அது பாடுறேன். அது அதோட சேர்ந்து ஐ வில் சிங் ஒன் சாய் பஜன். தாராளமா. கசிந்துருகினில் பிழையும், கசிந்து உருகினில் பிழையும், நினையா பிழையும், நின்னஞ்செழுத்தை சொல் கம்பனே, கச்சியே கம்பனே, கருணாகர கடவுளே, சாயிரா சாயிரா गाएगे सदा सुबह और शाम, साए राम साए राम, गाएगे सदा सुबह और शाम, हर एक क्षण में हर एक फल में, हर एक क्षण में हर एक फल में, भजे हम सदा तेरो नाम, गाए गीत सदा सुबह और शाम, गाए गीत सदा सुबह और शाम. सो உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு அழகாக பாடுனீங்க, அழகாக பேசுனீங்க. நன்றி நன்றி நன்றி. வாவ் தமிழா வியூவர்ஸ் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த நன்றி. வாவ் தமிழா
யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னை இவ்வளோ தூரம் அழைச்சி இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக கேள்விகளை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான அழகான நல்ல கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரியான கேள்விகளாக கேட்டு என்னை எனக்கும் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா. ஸோ அது பண்ண உங்களுக்கும் மிக மிக்க நன்றி. அண்டு எல்லோரும் நலமாய் வாழ வேண்டும். அண்டு எல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்கோ. இன்னும் நார்மலுக்கு இன்னும் வரல. அதில் எல்லாரும் ஜாக்கிரதையாக 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 இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போ தான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.